மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நான் கோர்ட்ல சந்திப்பேன்னு சொன்னேன். இன்னைக்கு என் கேஸ் தான் சுப்ரீம் கோர்ட்ல ரிட்ல நிக்குது, தமிழ்நாடு ரிட் நிக்குது, தமிழ்நாடு நடத்தாது. ஆனால் என்னை ஸ்டெர்லைட் டீல் முடிஞ்சிருச்சு, நாக்கப்ப இப்ப நீட்டு எனக்கு கிளம்பிட்டான்னு கடைசி மீன்ஸ் சீமான் தம்பி ஆறுமுகம் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கான். அதாவது ஸ்டெர்லைட் டீல் முடிஞ்சிருச்சு, இப்ப நீட்டினோட ஏதாவது டீல் பார்க்கலாமான்னு இந்த பைய நாய்க்க பைய கிளம்பிட்டான் அப்படின்னு போட்டிருக்கான். இவ்வளவு நான் சகிச்சுக்கிட்டேன். வாழ்க்கையில வாழ்நாள் பூரா பழிகளை சுமந்தி பழக்கப்பட்டவன். இன்னைக்கு நீங்க கேட்கறதுனால சொல்றேன், நான் வெளியே வரும்போது கோஷம் போட்டுருக்கேன், ஏன் போடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் ஒண்ணு சொன்னேன், ஆனா நான் கண் அசைச்சா உயிரை கொடுக்க 100,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 100,000 பேர் நான் கண் அசைச்சா போதும், என்ன வேணா செய்வாங்க. ஆனா நாங்க எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம், அமைதியா இருப்போம்னு சொல்றோம். பிறகு நம்ம தோழர்கள் ஆவேசப்பட்டவங்களை அமைதிப்படுத்தினாங்க, போலீஸ் வந்து விலக்கி விட்டது. இதுதான் நடந்தது. தள்ளுமுள்ளு நடக்கிற அளவுக்கு நாம் மத யானைகளை மட்டுமே எதிர்த்து போராடுகிறே தவிர குள்ள நெறிகளை எதிர்த்து போராடுகிறவன் அல்ல. மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.